இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது. எப்போவுமே பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருப்போம். யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பா கதை என்ன அப்படின்னா, அப்பா கதையா செங்க ஒரு வாட்டி கேட்டுருமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். என்ன நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க, அஞ்சு கதை தான் நடிச்சேன். ஆனால் அப்பாவை 10 படம் பண்ணிட்டேன். 10 வேறு வேறு, இந்த அப்பாவும் வேறு. இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிகிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துறியா அப்படின்னா. அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படபடன் இருக்கு. பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு, திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான், அப்பா காணோண்ணே எங்கே போயிட்டாருன்னு தெரியல, அப்பா போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க. இந்த மாதிரி தன்ராஜருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வலி. என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். அப்புறம் அம்மா போகிறான்னா அம்மாவும் இருந்துச்சு. நானாக கரணம் போட்டு கை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தம்பி சூரிய எடுத்துங்க, அற்புதமான தகப்பேன். அந்த தகப்பேன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தன்ராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்போவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீச்சலே தெரியாதவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான். ஏதோ ஒன்று பண்ணுவான், வெளியே வந்துடுவான். ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேரத்தை யூடியூப்பில் பார்த்தேன், நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறான் பாருங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே போகிறவன் அவனும் போய் நம்மளை எழுத்து உள்ளே விட்டுறான். அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க ஒன்று எடுப்பாங்க, அப்படிதான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு. எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வேற தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்கள் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை. படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அண்ணனும் நானும் பண்ணுறதுக்கு 4 கதை ரெடியாக எழுதி வச்சுட்டேன். அண்ணன் பார்க்கும்போதெல்லாம் கேட்பாரு, எப்படா எப்படா தம்பி, தம்பி எப்போ போவோம் அப்படின்னு. இன்றைக்கி தான் சொன்னேன், அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்சவுடனே ஆரம்பிச்சிடோம்ண்ணே, அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே, இப்போ தெலுங்கில் ஒரு ஏரியா இருக்குண்ணே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடலாண்ணே அப்படின்னு இப்போ தான் சொன்னேன் நான். ஏன்னா என்ன நடக்குது, அதாவது எடுத்துடுறோம், பேரன்போடு எடுத்துடுறோம், அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது, அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது. இந்த படத்தையும் இந்த நிலைமையில் தான் எடுத்துகிட்டு வரோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புகிறோம். நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும். மகிழ்ச்சி, நன்றி. பலாவும் பாலாவும் ஒன்றுதான். தமிழ் சினிமாவில் எப்போதும் கொண்டாடும் இயக்குநராக நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் பேச நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்கள் இயக்குனர் பாலா அவர்களே. மட்டும் இல்லை, இப்போது ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் ஆள் வேணும் ஒன்று அவன் கூப்பிட்றதுக்காக தயங்கி தயங்கி கேட்டேன். வரவா, எப்போ வரவன், எப்போ இன்றைக்கி வருவா அப்படின்னுட்டாங்க. இப்போ கிளம்புறேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் 10 நிமிஷத்தில் கிளம்புனா 5 நேரத்தில் வந்துடுவேன். அது மாதிரி மற்ற ஆளுகளுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை. குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப
சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது. அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளருக்கும் கிருத்திரிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த இந்த குணம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் 1000 பேர் பிழைப்பாங்க. அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது, அதுதான் உன்னோட பவர். வாழ்த்துக்கள் அனைவருக்கும், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு எல்லாரும் பேரும் சொல்கிறேன்னு மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ராமம் ராகவம் படத்தின் டீசர் வெளியீடு.